பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரிய வழக்கில் மாற்று இடம் செல்ல சம்மதிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடக் கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதற்கிடையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த வழக்கு விசாரணையின் போது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்கியவுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் எனவும், பல்வேறு காரணங்களால் ஆக்கிரமிப்பாளர்கள் மாற்று இடத்திற்கான பட்டாவில் கையெழுத்திட மறுப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து பழனி கிரிவல பாதை ஆக்கிரமிப்பாளர்கள் 139 பேரில் மாற்று இடம் செல்ல சம்மதிப்போருக்கு கால அவகாசம் கொடுக்கலாம் எனவும், மறுப்பவர்களுக்கு 24 மணி நேர கால அவகாசம் வழங்கி அதன்பின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து வட்டாட்சியர் தரப்பில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனா்.